வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைக்கி நம்ம கடந்த கிளாஸில் சயின்ஸில் மெஷர்மெண்ட் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி தமிழில் 8ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய மனப்பாட செய்யுள் நம்ம பார்க்கலாமா? வாங்க பாடத்துக்கு போவோம். 8ஆம் வகுப்பு மனப்பாட செய்யலாம் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் மொழி வாழ்த்து. சரிங்களா? இந்த தமிழ் மொழி வாழ்த்து இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னால், சுப்பிரமணிய பாரதியார். ரைட். மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உணர்வுகளை பிறருக்கு எண்ணங்களாகவும் உணர்வுகளாகவும் வார்த்தை வடிவத்திலும் எடுத்து கூறுவோம். இதுதான் மொழி. சரிங்களா? நம்முடைய எண்ணங்களை உணர்வுகளை வார்த்தை வடிவமாக்கி பிறருக்கு புரிய வைப்பது, இதுதான் மொழி. அத்துணை சிறப்பு வாய்ந்த மொழிகள் இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. அந்த சிறப்பு வாய்ந்த மொழிகளுள் சிறப்பு தன்மை பெற்ற நமது தாய்மொழியாம் தமிழ் மொழியை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். தமிழ்மொழி, இந்த தமிழ்மொழியை பற்றி நம்ம நாட்டில் வாழ்கிறவங்க வாழ்ந்த சான்றோர்கள் புலவர்கள் மட்டுமின்றி பிற நாட்டினரும் கூட பாராட்டியிருக்காங்க. உதாரணமாக டாக்டர் கவு அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்மொழியானது மிக அழகாக அலங்கரிக்கப்பட்ட தட்டு என்றும், அதிலே திருக்குறள் அதிலே வைக்கப்பட்ட ஆப்பிள் எனவும் அழகாக வாழ்த்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு அது மட்டுமல்லாது கால்டுவெல் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழ் மொழியானது பிற மொழி கலப்பின்றி சிறப்பு வாய் சிறப்போடு இருப்பது மட்டுமல்லாமல் தலைத்தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைத்தோங்கிறது என்ன? வளரும், வளரவும் செய்யும், மிகச்சிறப்பாக வளரும் செய்யும்னு அழகாக சொல்லியிருக்காரு. ஆக இத்துணை சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியில் நமக்கு அருமையான பாடலை மகாகவி பாரதியார் கொடுத்திருக்கிறார். நூல் ஆசிரியர் பற்றி சொல்கிறப்போ, பாடல் ஆசிரியர் பற்றி சொல்கிறப்போ, பாரதி சுப்பிரமணிய பாரதியார் திருநெல்வேலி மாவட்டத்தில் தெற்குக்கோடி, தமிழ்நாட்டில் தெற்குக்கோடி இருக்கக்கூடிய தமிழ் திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் பிறந்த ஒரு மகா. சின்னச்சாமி ஐயா அவர்களுக்கும் லக்ஷ்மி அம்மையார் அவர்களுக்கும் டிசம்பர் 11ஆம் தேதி 1882 ஆண்டு மகனாக பிறந்தார். இவர்கள் பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் அப்படின்னு சொன்ன என்ன அப்படின்னு சொன்னால், இயற்பெயர் என்னன்னு சொன்னால் சுப்பிரமணி. அதுக்கப்புறம் இவர் என்னென்ன பெயரால் வழங்கப்பட்டார்? மகாகவி, முண்டாசு கவி, இது போன்ற பாடல் இவர் பெயர்களோடு இவர் விளங்கினார். இவர் எழுதிய குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, இப்படி நிறைய பாடல்களை நமக்காக வழங்கியிருக்க. சட்டங்கள் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என பெண்களுக்கான உரிமைக்கான சுதந்திரத்திற்கான கூக்குரல் இட்டு மிகச்சிறப்பாக அவர் ஆதரவு அளித்தவர். ரைட். அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த பாரதியார் இந்த பாடல் நமக்கு தந்திருக்கிறாரு. பாடலுக்குள்ள போயிடலாமா? வாங்க. தமிழ் மொழி வாழ்த்து. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவை வானமளந்தது அனைத்து மலர்ந்திடு வன்மொழி வாழியவை, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசைகுண்டு வாழியவை. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி, எங்கென்றும் வாழியவே. சூழ்களின் நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்து அனைத்து மறிந்து வளர்மொழி வாழியவே. ரைட். இந்த மனப்பாட செய்யுல பாட்டா நம்ம பாடுறது எப்படி பார்க்கலாமா? வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானமளந்தது அனைத்து மலர்ந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களில் நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே, வானமறிந்த அனைத்து மறிந்து வளமொழி வாழியவே, வளமொழி வாழியவே, வளமொழி வாழியவே. இந்த பாரதியார் பாடலை நீங்கள் இதே ராகத்தோடு பாடி மனப்பாடம் செய்யணும். சரிங்களா? இந்த ராகத்தை எல்லா மாணவர்களும்
நல்லா திரும்ப திரும்ப கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும். மிக முக்கியமான மனப்பாடம் செய்ய வேண்டியது நமக்கு, சரிங்களா? ரைட், இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாமா? ரைட், என்ன அப்படின்னு சொன்னால், வாழ்க நிரந்தரம், வாழ்க நிரந்தரம், வாழிய வாழியவே அப்படின்னா, இந்த இத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியே நீ நிரந்தரமாக வாழணும், இந்த பூமியிலே நிலை பெற்று நிரந்தரமாக வாழணும். வானம் வளர்ந்தது அனைத்து மலர்ந்தது வன்மொழி வாழியவே, வானம் அறிந்த, வானத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சம், வானம் என்னென்னவெல்லாம் அறிஞ்சிருக்குதோ, இந்த பூமி தோன்றியது முதல் கொண்டு இதுவரை என்னென்னலாம் அறிஞ்சிருக்குதோ அத்தனையும் அறிந்து, அறிந்த வன்மொழியே, சிறப்பு வாய்ந்த மொழி தமிழ் மொழியே நீ வாழ்க. ஏழு கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, ஏழு கடல், இந்த பிரபஞ்சத்தில் ஏழு கடலால் சூழப்பட்டிருக்கிறது பிரபஞ்சமானது, இத்துணை ஏழு கடலால் சூழப்பட்ட இந்த பிரபஞ்சமே, நீ பிரபஞ்சத்தை கொண்ட இந்த நாட்டில், இந்த உலகத்தில் மனம் வீசி இசை கொண்டு நீ வாழணும். அதானங்க ஏழு கடல், இந்த பிரபஞ்சத்தில் ஏழு கடல் இருக்கா? ஆமாம், என்னென்ன ஏழு கடல் பார்க்கலாமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டுட்டு வரேன். ஆர்க்டிக், சவுத் பசிபிக், நார்த் பசிபிக், சவுத் அட்லாண்டிக், நார்த் அட்லாண்டிக், இந்தியன், அடுத்தது சதன் ஓசன்ஸ், சதன் சீஸ், இப்படி ஏழு கடல் நம்ம பிரபஞ்சத்தில் சூழப்பட்டிருக்கிறது. இப்படி சூழப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை, பிரபஞ்சத்திலே நீ இசை கொண்டு மனம் கொண்டு வாழணும் அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்றார். சூழ்களில் நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே, சூழ்களி, நியூ வேர்ட்ஸ், சூழ்களி அறியாமை என்னும் இருள், அறியாமை என்னும் தமிழ் மொழியே நீ எனக்குள் வந்துவிட்டால், நான் அறிந்துவிட்டால், அறியாமை என்னும் இருள் நீங்கி நான் நிலை பெற்று வாழ்வேன். ஆக இத்துணை சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியே நீ வாழ்க, வாழ்க. தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு, துன்பம் நீங்க, துன்பம் அகல நீ சுடர்விட்டு ஒளிரணும் எனக்குள். வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே, வானம் அறிந்து அனைத்து அறிந்து வளர்மொழி வாழிய, இத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியே நீ வாழணும், வாழ்க, வாழ்க. அது மட்டுமல்லாது, வானம் அறிந்து அத்தனை விஷயங்களையும் அறிந்து நீ இன்னும் மேலுமாக வாழ்ந்து எங்களுக்குள் நிலை பெற்று வளர வேண்டும். இப்படிதான் பாரதியார் சொல்லியிருக்கார். ஆக இந்த பாடல் நம்ம தெரிஞ்சுக்கூடிய முக்கிய வார்த்தை என்னன்னா, வன்மொழி, சிறப்பு வாய்ந்த மொழி. அது சூழ்களி, சூழ்களி, கவனிங்க, சூழ்களி சிறப்பு இல்வரோடு பாருங்க, சூழ்களி, சூழ்களினா என்ன அப்படின்னா, சூழப்பட்டுள்ள அறியாமை என்னும் இருள். அடுத்தது வேற உங்களுக்கு என்ன, எல்லாமே உங்களுக்கு ஈஸியான வேர்டு தான், ரைட். அப்புறம் வைப்பினும் வைப்பு, ஏழ்கடல் வைப்பு, வைப்புனா என்ன, வைப்புனா என்ன, மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி. வைப்பு அப்படின்னா மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி, ஓகேவா? ரைட், அடுத்த கிளாஸ் நம்ம இந்த கிளாஸில் நான் கொஸ்டின் கேட்க போகிறேன். அந்த கொஸ்டின் நான் வந்து வாட்ஸ்அப்பில் எழுதி உங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன். அதுக்கு நீங்கள் எல்லா குழந்தைகளும் இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு, நல்லா கவனமாக பார்த்துட்டு அந்த கேள்விக்கு உண்டான விடையை நீங்கள் எழுதணும், சரிங்களா? பாருங்கள், மகாகவி பாரதியார் பிறந்த தினத்தை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி, என்ன அப்படின்னு சொன்னால், பாருங்கள், ஃபஸ்ட்டு 11 எழுதிக்கிங்க, 11 அடுத்த நம்பர் 12, 11 அதுக்கு அடுத்த நம்பர் 12, அதே 12 எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டுமாக எழுதிக்கிட்டு நடுவில் 2 போட்டுக்கோங்க, அதாவது 1882. எப்படின்னு நம்ம பார்க்கலாம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த தேதி, மாதம், வருஷத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, நிரந்தரமாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி பாருங்க, 11 இதுக்கு அடுத்த நம்பர், அடுத்த எண் 12, இதே 12 முன்னாடியும் லாஸ்ட்டும் எழுதிக்கிங்க, நடுவில் 2 போட்டுக்குங்க, அவ்வளோதான். December 11, 1882 மகாகவி பாரதியார் பிறந்த வருஷம், மாதம், நாள் 11, அதுக்கடுத்த நம்பர் 12, இந்த 12 முதலும் லாஸ்ட்டுமாக எழுதிக்குங்க, நடுவில் 2 போட்டுக்கீங்க, சரியா அன்பு குழந்தைகளே? ரைட், அடுத்த தமிழ் பாடத்தில், அடுத்த செய்யுள்ள நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? நன்றி.